தரித்தேன் இறைவன் வாழும் மாலையமே இணைந்து எழுவாய் இறை குலமே இணையில்லாத இறை புகழே இன்னிசை முழங்கி ஆர்ப்பரித்தேன் இறைவன் வாழும் பலியாகும் இயேசுவின் புவி வாழ்விலே பணி செய்து வாழ்ந்திட புதுவேகமே பலியாகும் இயேசுவின் புவி வாழ்விலே பணி செய்து வாழ்ந்திட புதுவேகமே கல்வாரி பலியாகும் பலி பீடமே பலியே பணியே பலியே வழியே இறைவன் வாழும் ஆலயமே இணைந்து எழுவாய் இறை குலமே இணையில்லாத இறை புகழே இன்னிசை முழங்கி ஆர்ப்பரித்தேன் இறைவன் வாழும் ஆலயமே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பொது காலத்தின் 17 ஞாயிறை சிறப்பித்து பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நாம் இந்த நாளில் விண்ணரசிற்காக எதையும் இழக்க தயாராக வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். ஒரு புதையல் கிடைத்தால் எப்படி அவன் அந்த புதையலை காத்து கொள்வதற்காக முயற்சி எடுக்கின்றானோ பெரும் மகிழ்ச்சி அடைகின்றானோ அதை போல விண்ணரசை சொந்தமாக்கி கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இறைவன் விடுக்கின்ற அழைப்பை ஏற்று பலியில் பங்கெடுப்போம். தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மாட்சிமை உண்டாகுக உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக புகழ்கின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்தும்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலா மாட்சிமைக்காக
மக்கள் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராமியம் இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம்மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம்மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே ஜெபிப்போமாக. உம்மை எதிர் நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 5:7-12. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3:5-12. அந்நாட்களில் கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகி ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வது அறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, என் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது
எத்துணை பற்று கொண்டுள்ளேன் பல்லவி உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் பல்லவி உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் பல்லவி உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன் உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன் பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் பல்லவி உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் பல்லவி உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 30 முடிய திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார் தாம் முன்குறித்த வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா 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 தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே 13 அதிகாரம் 44-52 முடிய உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவரதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து
நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையானவர்களிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நமது இல்லங்களையே ஆலயங்களாக மாற்றி குடும்பமே ஒரு குட்டி திருச்சபையாக இறைவனோடு கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். விண்ணரசை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு மனிதன் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு சிறுவனுக்கு கடவுள் தோன்றினார். என்ன வேண்டும் உனக்கு கேள், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று. அந்த சிறுவன் அழகாக பதில் சொன்னான், கடவுளே நீங்கள் மட்டும் எனக்கு போதும். கடவுள் வியந்து போனார். அந்த சிறுவன் பெரிய வீட்டை கேட்பான், பெரிய சொத்தை கேட்பான், நிலபுலன்கள் கேட்பான் என்று எதிர்பார்த்தால் அவன் என்னையே கேட்டுவிட்டான். இதைவிட பெரிய சொத்து என்ன இருக்க முடியும்? ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் உழைக்கின்றோம், கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்ற வாக்கிற்கேற்ப கடல் கடந்து சென்றும் உழைக்கின்றோம். இரவு பகல் பாராமல், வெயில் மழை பாராமல் உழைப்பு தேவைதான். காரணம், இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஆனால் அந்த உழைப்பில் ஒரு சிறிய பங்கையாவது கடவுளோடு கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்துவதற்கும் நாம் செலவிட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். நமது உழைப்பை ஆசீர்வதிப்பது கடவுள், வாழ்வை தந்தது கடவுள், வாழ வைப்பதும் கடவுள். அந்த கடவுளை நினைப்பதற்கு ஒரு நாள் எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோம்? அந்த கடவுளோடு இணைந்து இருப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? அந்த கடவுளோடு பேசுவதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? அந்த கடவுளின் வார்த்தையை தியானிப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று எண்ணி பார்த்தால் நமக்கே கூச்சமாக இருக்கும். காரணம், கடவுளை தேடுகின்ற மக்கள் வெகு குறைவுதான். கடவுளோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் ஒரு சிலர்தான். இந்த நேரத்தில் கடவுள், படைத்த கடவுள் நம்மை அன்போடு அழைக்கின்றார். என்னோடு இருக்கின்ற உறவில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும், அப்போதுதான் உனக்கு ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கும் என்று. அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு உழைக்கின்றோம் சம்பாதிப்பதற்காக, கடவுளையும் சொந்தமாக்கி கொள்ள நமது உழைப்பில் ஒரு சிறிய பங்கை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபமாலை ஜெபிப்பது, நேரம் கிடைக்கும்போது நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது, குடும்பமாக அமர்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பது, இவையெல்லாம் இறைவனோடு இருக்கின்ற உறவை ஆழப்படுத்துவது. பிறர் நம்மில் இறைவனை காண வேண்டும். நமது சிந்தனையும் செயல்பாடுகளும் அந்த அளவிற்கு அமைந்திருக்க வேண்டும். அதற்காக முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாள்
இறப்பின் மீதே வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறே பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறே உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே ஆமே. அன்பார்ந்த இறை மக்களே, இரக்கமும் பரிவும் அன்பும் கொண்ட கடவுள் இடையராது நம்மை பராமரித்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். நாம் அனைவரும் இணைந்து அவரிடத்தில் அவர் கரங்களில் நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்படைத்து வேண்டுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பல்வேறு விதமான இடையூறுகள், பல்வேறு விதமான சங்கடங்கள், கொரோனா தொற்று ஏற்படுத்துகின்ற பயம், இவை அனைத்திலிருந்தும் இந்த மக்கள் மீண்டு ஒரு சகஜமான நல்வாழ்வை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பை தந்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். குழந்தைகள், சிறார்கள், இளையோர்கள், பெரியவர்கள், முதியோர்கள், நோயுற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, எல்லா வகையான நோய்களிலிருந்தும் கடன் தொல்லை கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை வழங்கி உமது ஆசீரால் நிரப்பும்படி வேண்டுகிறோம். அப்பா, குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும்படியாக ஆசீர்வதியும். பிள்ளைகள் நல்லொழுக்கத்திலும் ஞானத்திலும் நல்லறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். தக்க சமயத்தில் திருமணங்கள் நடக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினரை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியம் வழங்கி மகிழ்ச்சியுடன்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு தந்தையே இறைவா, வருமானங்களுக்காக உழைக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கு தேவையான வருமானத்தை வழங்கும்படி வேண்டுகிறோம். அப்பா, கடல் தொழிலை நம்பி வாழுகின்ற மக்களுக்கு கடலில் மீன்வளம் பெருக வேண்டும். தேவையான மீன்பாட்டை பெற்று குடும்பங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறைபற்றும் தெய்வ பயமும் உள்ள மக்களாக வாழ்ந்து உமது ஆசீரை பெற தகுதி உள்ளவர்களாக வழிநடத்தும்படி வேண்டுகின்றோம். இவை அனைத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் கேட்கும் நல்ல தந்தையே, ஆமேன். காணிக்கை உனக்கு வேண்டுமன்றோ, காணிக்கையாக வந்தே. பொருள்லை பொருளில்லை வெறுமை நிறைந்த உள்ளம் இது நிறைவை நாடுதே. வெறுமை நிறைந்த உள்ளம் இது நிறைவை நாடுதே. அருள் மழை தேடி அலையும் இதனை ஏற்று ஆண்டிடுவார், ஏற்று ஆண்டிடுவார் இறைவா ஏற்பா, இறைவா ஏற்பா.
அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை எல்லாமல தந்தையாகி இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகிலே புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழிய புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நசரன் சூசை, எல்லா திருநிலையினர், இப்பலியில் பங்கெடுத்து ஜபிக்கின்ற இறை மக்கள் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமி மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித மத்தேயு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மடியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மடியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்து நித்தி அழைத்து சொல்வதாக. என் இறைவா உனக்காகத்தானே ஜீவனாளும் காத்திருக்குது. நீ வர வேண்டும், அருள் தர வேண்டும், நீ வர வேண்டும், அருள் தர வேண்டும். நாளும் உன் நினைவினில் நான் வாழ்ந்திட வேண்டும். என் இறைவா உனக்காகத்தானே என் ஜீவனாளும் காத்திருக்குது. மலர் போல மடிகின்ற என் வாழ்விலே உன் மலர் பாதம் அமர்ந்தே நான் பணி செய்யவே. மலர் போல மடிகின்ற என் வாழ்விலே உன் மலர் பாதம் அமர்ந்தே நான் பணி செய்யவே. விழி பொங்கு மாந்தற்கு வழிகாட்டும் நண்பனாய், விழி பொங்கு மாந்தரு வழிகாட்டும் நண்பனாய், வாழ்வாங்கு வாழ்ந்திடவே அருள் புரிவாயேசுவே. என் இறைவா உனக்காகத்தானே என் ஜீவனாளும் காத்திருக்குது. நீ வர வேண்டும், அருள் தர வேண்டும், நீ வர வேண்டும், அருள் தர வேண்டும். நாளும் உன் நினைவினில் நான் வாழ்ந்திட வேண்டும். ஜெபிப்போமாக. ஆண்டவரேவும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவர் எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றவனுக்கு நன்றி. அன்னையே எங்கள் ஆரோக்கிய தாய் மரியே, தஞ்சம் உன்னில் தேடி வந்தோ பாதுகாப்பாயே. தஞ்சம் உன்னில் தேடி வந்தோ பாதுகாப்பாயே. வாழ்க உம்மை நோக்கினோம் கரம் நீட்டினோம் அருள் தாரும் தாய்மரியே. உம்மை நோக்கினோம் கரம் நீட்டினோம் அருள் தாரும் தாய்மரியே. அன்னையே எங்கள் ஆரோக்கிய தாய்மரியே, தஞ்சம் உன்னில் தேடி வந்தோம் பாதுகாப்பாயே. தஞ்சம் உன்னில் தேடி வந்தோம் பாதுகாப்பாயே. வாழ்க மரியே, வாழ்க பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் நன்றியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, ஆமென்.